Welcome to Good Effort channel. Good morning students. Inniki nama associativity for multiplication parkalam. So consider -3, -2 and 5 appadinu sollirukanga. So ipa associativity property enna appindradha modala elididlam. Appo namakku easy ah irukum. So a into b into c is equal to a into b into c. So inga bracket vandu maati potrukanga. Inga a into b vandu group pannirukanga, inga vandu b into c vandu group pannirukanga. Indha maadhiri group pannirundalum idu rendume equal ah iruka appindradha nama check pannanum. Ipo book la vandu namakku -3 a vandu -3 ah irukku, b vandu -2 ah irukku, c vandu 5 ah irukku. So ipo nama substitute panniralam. A vandu eppadi irukku -3 nu irukku, b -2, c vandu verum 5 positive 5. இங்கே A வந்து திருப்பி -3 -2 5. ஆனால் bracket வந்து நம்ம இங்கே -2 க்கும் 5 க்கும் போடணும். இங்கே வந்து -3 -2. Bracketல எது இருக்கோ அதுதான் நம்ம முதல்ல solve பண்ணணும். இப்போ minus into minus என்ன plus. அப்போ 3 into 2 6 positive 6 வரும். இங்கே 5 is equal to -3 as it is போட்டுட்டு bracketல இருக்கிறத நம்ம solve பண்ணணும். இங்கே minus into plus minus 2 into 5 10. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். 6 into 5 என்ன 30, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் ப்ளஸ் 30. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. இதுதான் அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, இது ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, இது ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், 7ம் -6ம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். 7 into 6 வந்து என்னது 42. ஆனால் நமக்கு -42 வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன மைனஸ். ஸோ -42. இப்போ -42 இன்ட்டு 4 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into 4 வந்து 8, 4 4s are 16, -16 வந்துடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 7 வந்து ஆசிட்டிஸ் அப்படியே போட்டிருக்காங்க. -6 into 4 வந்து -24. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ 7 into -24 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 into 4 28. அப்போ பேலன்ஸ் 2 இருக்கும். 2 into 7 14, 14 plus 2 16. ஆனால் நமக்கு 1 வந்து நெகட்டிவாக இருக்குது, -24 நெகட்டிவாக இருக்குது. அப்போ -168. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது ரைட் ஹேண்ட் சைட், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the product of 3 integers does not depend upon the grouping of integers. பிராக்கெட்டை பொறுத்து இல்லை grouping of integers, and this is called the associativity property for multiplication of integers. இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் associativity property for multiplication of integers அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து அதோட ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி, இது ரெண்டுமே ஒன்று தான். நம்ம இன்ட்டுன்னு போடலாம், இல்லை ப்ராக்கெட் போடலாம், இது ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஏ இன்ட்டு சி, ஓகேவா, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் A into C. இந்த A வந்து B ஐயும் மல்டிப்ளை பண்ணுது, C ஐயும் மல்டிப்ளை பண்ணுது, C ஐயும் மல்டிப்ளை பண்ணுது. இன் பிட்வீன் என்ன இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கேயும் நம்ம ப்ளஸ் சைன் போடணும். ஸோ இங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ A வந்து A is equal to 16, B வந்து நமக்கு 10ஆக கொடுத்துருக்காங்க, C வந்து 2ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணலாம். இப்போ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். A வந்து என்ன கொடுத்துருக்காங்க 16, B வந்து 10, C வந்து 2. இங்கேயும் நம்ம அதே மாதிரி போட்டலாம். A வந்து என்னது 16, B வந்து 10 ப்ளஸ் A திருப்பி 16, C வந்து 2. இது ரெண்டு ஈக்குவலாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 16 ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். அப்போ இங்கே 12 வரும், இங்கே 16 into 10 160 ப்ளஸ் இங்கே 32. 16 into 12 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே 12, இங்கே 3, இங்கே 6, இங்கே 192. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 192, இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 192 வருது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. லெட்டஸ் செக் if this is true for integers also. This is whole numbers. This is whole numbers. This is integers. This satisfy agada appadindradha nama check pananum. Integers la idhe property eludalam, a into b plus c is equal to a into b plus a into c. So ipa idhila a vandu namakku a minus 2 va edukalam, b vandu 3, c vandu 5. So ipa nama a வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம் -2, b வந்து 3, c வந்து 5, இங்கயே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். a வந்து -2, b வந்து 3 plus a வந்து -2 into c வந்து என்னது 5. இது ரெண்டும் ஈக்குவலா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இங்க -2 பிராக்கெட்ல இருக்கத சால்வ் பண்ணிடலாம். 3 + 5 8. இங்க -2 into +3 ல இருக்கு. minus into plus வந்து என்னது minus into plus is equal to minus. அப்போ answer வந்து minus ல தான் வரும். 2 into 3 6. இங்க plus, இங்க வந்து plus அப்படியே as it is போட்டேன். இங்க வந்து minus into plus என்னது minus தான், minus 10. திருப்பி 2 into 8 என்ன 16, ஆனா minus 16. இங்க minus 6 plus into minus minus 10. இப்போ minus 16 is equal to ரெண்டுமே same number, same sign இருக்கு, நம்பர் வந்து different but same sign-ஆ இருந்துச்சுன்னா add பண்ணிட்டு same sign-ஆ போடணும். அப்போ -16. ஸோ இப்போ நமக்கு left hand side-உம் -16 வந்திருக்கு, right hand side-உம் -16 தான் வந்திருக்கு. அப்போ இங்கே இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பியும் சியும் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நீங்கள் இது எழுதுறதுக்கு முன்னாடி a வந்து என்னது -4, b வந்து என்னது -2, c வந்து 7. இந்த மாதிரி நீங்கள் a b c இது ரெண்டுமே மூணுமே நீங்கள் தனித்தனியாக எழுதிட்டு ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு மைனஸில் இருந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரை தீஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ட்ரை தீஸில் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இதுவும் இதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது a into b plus c is equal to a into b plus a into c. இப்போ இதில் a என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க, b வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க, c வந்து -2-ஆக கொடுத்துருக்காங்க. இதே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமே. ஸோ இப்போ a into b plus c is equal to a into b plus a into c. a வந்து என்னது 10, b வந்து என்னது 6 plus c வந்து -2 is equal to a வந்து திருப்பி 10, b வந்து 6 plus 10 into -2. ஸோ இங்கே 10 பிராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிடலாம். 6 plus into minus minus -2, இங்கே வந்து 60 plus இங்கே வந்து 10 into -2 கொடுத்துருக்காங்க, plus into minus minus -20 இருக்கும். ஸோ இங்கே 10 6 -2 என்ன 4, இங்கே 60 as it is போட்டுட்டு plus into minus minus 20. இப்போ 10 into 4 என்ன 40, இங்கே 60 minus 20 40. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி a வந்து எவ்வளவு, b வந்து என்னது, c என்றது என்னது எழுதிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டி இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ a வந்து -15, b வந்து -7, c வந்து -1. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டி ஃபார்முலாவை கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டிடியூட் பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி நமக்கு ப்ராப்பர்ட்டியில் மைனஸ்னு வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ a into b minus c is equal to a into b minus in between minus இருக்குல்ல, ஸோ minus a into c இதை நம்ம செக் பண்ணிடலாம். a நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to, இப்போ இதே அதே சேம் நம்பர் தான். இப்போ 10 எடுக்கலாம், a வந்து 10, b வந்து என்னது 6, c என்னது -2, So ipo nama substitute panniralam a vandu enna 10 into b, b vandu 6 minus proper adhu formula la irukra enna minus iruko idha nama apdiye potunom c vandu namakku thaniya negative ah kuduthirukanga adha nama bracket la potulam appo namakku confuse irukadu ipo a vandu enna 10 b vandu 6 minus a vandu 10 c vandu minus 2 so ipo inga 10 into 6 irukku 6 minus into minus plus 2 inga vandu 60 minus 10 into minus 2 nu irukku appo minus 20 nu eludidlam appo inga 10 into inga 8 6 plus 2 vandu 8 inga 60 minus into minus plus 20 appo inga 10 into 8 80 inga 60 plus 20 80 so idu rendume equal ah irukku so indha property namakku satisfy agudhu so idhe maadhiri neenga check panni paakalam idhileyum rendume equal ah iruka illaya appadindradha nama check panniralam appo a is equal to -15 B is equal to -7 C is equal to -1 அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டியை நம்ம எழுதி சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபார்முலாவை நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்கணும் இப்போ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ திருப்பி வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் பார்க்கலாம் இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ